அதாவது எழுநூறுவா இருந்தாலே போதுமானது நம்ம கையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தாலே இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல் டீடைல்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்பூர்ட்யூ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வாங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல்பட்டனை ப்ரெஸ் செஞ்சு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் செஞ்சுவிங்க வாங்க இன்னைக்கு டாபிக்கில் போகலாம் இது ஒரு உணவுப் பொருள் என்றதுனால அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்றதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் மற்றும் இதில் வந்து அதிகமாக லாபம் எடுக்கலாம் அதனால் நம்ம இந்த பொருளை தயாரித்தோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக விற்றுரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஸ்பிரிங் ரோல்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பிரிங் ரோல்ஸை நம்ம நிறைய இடத்துல நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் ரோல்ஸை நம்ம எப்படி வீட்டை தயாரித்து நம்ம வெளியே கடைகளுக்கு மற்றும் இதை ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் என்கின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸை மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மிஷின் நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளா இருக்கு இந்த மிஷினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேண்டிய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த மிஷின் இருக்கும் இந்த ஸ்பிரிங் ரோல்ஸ் மேக் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா மொதல் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிங் ரோல் மேக் பண்றதுக்கு ஸ்பிரிங் ரோல் ஷீட் இல்லைன்னா இதை வந்து சமோசா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்மளே வீட்டில் மேக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து ஆன்லைன்லேயும் இதை விற்கிறாங்க ஸோ மார்க்கெட்லையும் நிறைய விற்கிறாங்க சமோசா சீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதை தருவாங்க உங்களுக்கு அடுத்ததாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்கு உள்ளே வந்து மசாலா வச்சு மஷ்ரூம் மசாலா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரோல்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது நிறைய இந்த மாதிரி மசாலா ஐட்டமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் விற்பாங்க ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம் அதாவது ரெசிபி எல்லாமே வந்து யூடியூப்பில் அதாவது நிறைய அதாவது எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய நபர்களுக்கு எந்த எந்த மாதிரி பிடிச்சிருக்கா நிறைய லைக்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் அதாவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ரெசிபியை நீங்கள் வந்து முதல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே நீங்கள் தயாரித்து விற்கலாம் இந்த மாதிரி மசாலா நம்மளுக்கு செய்ய வர்றது அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மசாலா மிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கி மேக் பண்ணி நீங்கள் விற்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பாத்திரம் தேவைப்படும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடாய் இருந்தாலே போதும் நம்ம வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சரி ஓகே இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி தயாரிக்கலாம் என்கின்ற ஒரு சின்ன டிமோ வாய்ப்பை பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா அதாவது மைதா மாவு ரெண்டு கப் தேவைப்படும் அரை கப் டீஸ்பூன் வந்து சால்ட் தேவைப்படும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் தேவையான அளவு தண்ணீர் போட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும் அதாவது நம்ம வந்து சப்பாத்தி மேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்தில் ஸ்மூத்தாக இந்த மாவை வந்து மேக் பண்ணிக்கணும் இதை வந்து இருபது நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ஸோ இதை நல்லா ஸ்மூத்தாக வரும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கிட்டு நாம் வந்து இந்த மாதிரி வேலிக்க ஆரம்பிக்கணும் நல்லா நைஸாக வேலைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டம் சைஸில் நம்ம வந்து அட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு இந்த ஷீட் வர மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு நைஃப் இருந்தாலே போதுமானது ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாவை போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வந்து அடுக்கி வச்சிடணும் ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த மிஷினில் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த ஷீட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து மேக் பண்ண இந்த மசாலாவை எடுத்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை அப்படியே இழுத்து விட்டாலே போதும் இது ரோலை மாற்றி கொடுத்துரும் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மடித்து விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவி இப்படி இழுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக மேக் பண்ணி இதுவே கொடுத்துரும் இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலே போதுமானது ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிரும் இந்த மிஷினுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல் மேக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நாம் வந்து இதை மேக் பண்ணிட்டோம் இந்த ஸ்ப்ரிங் ரோலை நம்ம எங்கேயெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து சின்ன சின்ன பேக்கரிலேருந்து நம்ம வந்து சப்ளை செய்யணும் அடுத்து பெரிய பெரிய டீ கடைகள் அதுக்கப்புறம் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இடத்துல வந்து கேன்டீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே வந்து பறந்துடும் அந்த மாதிரி விற்பனாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து கடைகள்லாம் வச்சு விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பானிபூரி கடை சமோசா கடை அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு விற்பாங்க ஸோ அங்கேயெல்லாம் நீங்கள் போய் சப்ளை செய்யலாம் அடுத்து நம்மளே ஒரு ஸ்டால் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோலை நம்ம விற்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்ததில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான லைசன்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வந்து ஆன்லைனில் அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி உங்களோட நம்ம டையப் வச்சு எப்படி விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஜிஎஸ்டியும் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய நபர்கள் வந்து அதாவது அவங்களுடைய வீட்டில் இருந்தபடி சமைச்சு இதை விற்று நிறைய இருக்காங்க முதல் உங்களுடைய டேஸ்ட்டை பார்த்து உங்ககிட்ட கஸ்டமர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஒரு டிஷ்ஷை நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் பேஸை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்மளை தயாரிக்கிறதுக்கு வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அஞ்சு ரூபா ஆகும் இதை வந்து நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா கடைக்காரங்க வந்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வச்சு அவங்க விற்றுவாங்க உங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா முதலீடு இருந்துருச்சுனாலே போதுமானது இது வந்து ஃபாஸ்ட்டாக விற்று போகக்கூடிய அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ன்றதனால ஆயிரத்தி ஐநூறுரூவா முதலீடுல சூப்பராக இந்த பிஸ்னஸ் செய்யலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் செய்ய உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்